அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் ஓடுகிறார்கள், நான் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், நான் கார் வாங்க வேண்டும், நான் பங்களா வாங்க வேண்டும், நான் பெரியவன் ஆக வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், இல்லை என்று சொல்லல, ஆனா அது தேவ சித்தமா நான் ஓடுகிறது. நீ யாரை பின்தொடர்ந்து போகிற? உலகத்திலே ஆஸ்தி உள்ளவர்களை, அந்தஸ்து உள்ளவர்களை, அழகு உள்ளவர்களை, தேர்ந்தினவர்களை, மேன்மை உள்ளவர்களை, சில பேர் இடத்துல பேசும் பொழுது அவங்க உயர்ந்தவர்களா இருக்கிறார்களா, ஃபேமிலி ரிச்சா இருக்குதா, அவங்களோடு கூட என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வைத்துக் கொள்வாங்க. கஷ்டப்படுகிறவங்கள, வேதனைப்படுகிறவங்கள அவங்களிடத்துல போய் பராமரிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கவும் மாட்டாங்க. அன்பான தேவப்பிள்ளையே, இதை நோக்கி பார்க்கிற, உன்னதமானதை நோக்கி பார், உன்னதமான தேவனை நோக்கி பார், அவருடைய ஓட்டத்திலே ஓடு. உனக்கென்று ஒரு காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனை நோக்கி உன் ஓட்டத்தை ஓட வேண்டும். உலகத்திலே அநேக காரியங்கள் நீ ஓடாததுக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி வந்து உன்னை அவிதமாக இழுக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் ஏராளம் ஏராளம். எதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு யோசித்த பாரு, இந்த மாலை வேளையிலே தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். எதை நோக்கி ஓடுகிறாய்? இனி காலம் செல்லாது, நீ அவிதமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் தேவனுக்கு பிரியமுள்ள ஓட்டமா என்று யோசித்தப்பா, தேவன் பிரியப்படுகிற ஓட்டமா என்று யோசித்தப்பா. ஓட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, எதற்காய் ஓடுகிற, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற. அன்பான தேவப்பள்ளியே, தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் வாழும், யாரும் பார்க்கலன்னு ஓடாதே. தேவன் உன்னை பார்க்கிறார். உன் வாழ்க்கையிலே சாபத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறாயா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறாய்? இரண்டு காரியங்கள் தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறாரா? ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஏனென்று சொல்ல, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? தேவன் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக ரெண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகையாலே எதை நோக்கி ஓடுகிறாய்? உன் ஓட்டம் எங்கே? நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலகத்திலே நீ போய்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே எல்லாமே உல்லாசமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், கண்களிலே காண்கதெல்லாம் பயங்கரமாய் காணப்படலாம். உன் கண்களை நிச்சயினால் எல்லாவற்றும் இச்சை அடக்கமாய் இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, அப்படி இப்படி பார்த்துக்கொண்டு ஓடுவாய் என்று சொன்னார். இச்சை அடக்கம் இல்லாதவனாய் போவாய் என்று சொன்னார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, இச்சை அடக்கம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். எதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறாய்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இச்சை அடக்கம் உள்ளவனாய் காணப்பட்டு ஓடு. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவாய். அடியாத கிரீடத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஆகையாலே உலகத்தை நோக்கி ஓடாதே, உலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி ஓடாதே, பலவிதமான இச்சையான காரியங்களுக்கு ஓடாதே. உன் காலை விளக்கு, பரிசுத்தப்படுத்திக் கொள், கர்த்தரை நோக்கி ஓடு. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, அவிதமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனாலே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை தேவன் உயர்த்துவா, நம்முடைய உள்ளான மனுஷன் பெலன் அடைவா. ஆகையாலே உன்னதமான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, உயிர்த்தெந்தல வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவிதமாக தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளிலே கூட இந்த மாச நாளிலப்பா உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன். பிரைஸ் எல்லாம் உட்காருவோம். அவிதமாக இன்றைய தலைப்பு, இன்றைக்கு டைட்டில் என்னவென்று சொன்னால், அவிதமாக ஓட வேண்டும், ரன். அவிதமாக நாம் ஓட வேண்டும். ஐ ஆம் ரன், மனம் பரிகத்தால், அல்லேலூயா, நாம் ஓட வேண்டும். அவிதமாக வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 12:1 வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா, நாம் ரன் பண்ண வேண்டும். அல்லேலூயா, நாம் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், பக்தன் விவரமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அவிதமாகவே எபிரேயருக்கு எழுதுகிறார். ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கையில், பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவராகிய இயேசுவை நோக்கி நம் ஓட்டத்தை ஓட வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். அவர் ஆரம்பித்தார் ஆதியிலே. அவிதமாக ஓ முதல் நாளிலே தேவன் சிருஷ்டி ஆரம்பித்தார். 6 நாட்கள் தன் பணி எல்லாவற்றும் செய்துவிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆரம்பிக்கிறவர் ஒரு முடிவென்று தேவன் உண்டு பண்ணினார். ஆகையால் அவரை மாத்திரமே நம்முடைய ஓட்டத்திலே நாம் அவிதமாக நோக்கி ஓட வேண்டும். இன்றைக்கு ஓட்டத்தில் ஓடுகிறவரெல்லாம்
பரிசு பெற வேண்டும் என்று ஓடுகிறார்கள். பந்தய பொருள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் அவிதமாக கெட்டு பெற்றுக்கொள்கிறார்கள், பந்தய பொருளில் அவிதமாக ஜெயம் பெற்று கப்பு பெற்றுக்கொள்கிறார்களோ இல்லை என்று சொன்னால் எத்தனை பேர் தோற்று போகிறார்களோ தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணுமா. அப்படி நீ ஓடும் பொழுது உன் வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 3:12 13:14 நான் நடந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பதில் பந்தய பொருளுக்காக எல்லா கை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ஓட்டத்தில் பொறுமையோடு எதை நோக்கி ஓட வேண்டும், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு ஒரு குறிக்கோள் என்று இருக்கிறது, ஒரு அளவென்று வைப்பார்கள். இங்கிருந்து அது வரைக்கும் கரெக்டாக நீ ஓடி ஃபஸ்ட்டு யார் வருகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆகையாலே நமக்கு ஒரு இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஆகையாலே நான் எல்லாவற்றை விட்டு இலக்கை நோக்கி தொடர்கிறேன், நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். உலகத்திலே நீ ஓடும் பொழுது பாருங்க, அநேகர் இந்த ஓட்டத்தில் ஓடும்போது பாருங்க, அப்படி இப்படி தள்ளிட்டு எப்படியாவது அவங்க முன்னாடி போகணும், பலவிதமான காரியங்கள் அடி வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். ஆனால் நாமும் கூட உலகத்திலே ஆண்டவரை நோக்கி ஓடும் பொழுது நம் ஓட்டத்தை சரிவர இராதபடி சத்ரு பல விதத்திலே நமக்கு பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நமக்கு முன்பாக விரிப்பான். நீ அவைகள் எல்லாவற்றையும் பார்க்காதபடி அவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஒன்றை செய்கிறேன், லக்கை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் யாரை நோக்கி ஓட வேண்டும்? நம்முடைய லக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் தான் பந்தய பொருளுக்காய் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் தான் நமக்கு பரிசு கொடுக்க போகிறார், அவர் தான் நமக்கு அழியாத கிரீடத்தை கொடுக்க போகிறார். எப்படி நினைச்சா நீ அந்த பந்தயத்திலே நீ அவிதமாக யோசேப்புக்கு ஒரு பந்தயம் வந்தது. யோசேப்புக்கு முன்னாடி ஒரு பாம்பு விரிக்கப்பட்டது. யோசேப்பு ஒரு நாள் கூட அதை பார்க்கல. எனக்கு அன்பான தேவச்சனமே, அதை பார்க்காதபடி அவருக்கென்ற ஒரு அவிதமாக லக்கை இருக்குது. அதை நோக்கி ஓடுதுனாலே யோசேப்பு ஜெய வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆகையால் எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், வாசித்து பார்ப்போம். 2 Kings 5:21-26. நாகமானை பின்தொடர்ந்தான், அவன் தன் பின்னே ஓடுகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போ ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டார். அப்பொழுது அவன் அவனை பார்க்க, அந்த மனுஷன் உன்னை எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்ப போது என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா, பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களை, ஒலிவ தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் ஓடுகிறார்கள், நான் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், நான் கார் வாங்க வேண்டும், நான் பங்களா வாங்க வேண்டும், நான் பெரியவன் ஆக வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், இல்லை என்று சொல்லல, ஆனா அது தேவ சித்தமா நான் ஓடுகிறது. இங்க பாருங்க, அவிதமாக இங்க நாகமான் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணு மூலமா எலிஷா தீர்க்கதரிசி இடத்துல அனுப்புறதை பார்க்கிறோம். ஒரு சிறு பெண்ணுங்க, ஒரு சின்ன பெண் அவிதமாக ஒரு பெரிய அதிகாரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த நாகமா நம்ம இடத்துக்கு போகும் பொழுது, எலிஷா இடத்துல போகும் பொழுது, எலிஷா யோர்தானிலே போய் 7 times முழுங்கி எழும் பொழுது உடைய சரீரம் சிறு பிள்ளை போல் ஆகும் என்று சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். அவிதமாகவே நாகமானுடைய குஷ்டத்தை தீர்த்து போனது. நாகமான் சிறு பிள்ளை போல் தன் சரீரம் மாறிவிட்டது, நல்ல சுகம் பெற்று கொண்டா. அநேக வெகுமதிகளையும் அநேக காணிக்கைகளும் எலிஷாக்கு கொண்டு வந்த பொழுது எலிஷாவை வாங்கவில்லை. ஆனால் இந்த கண்பான தேவஜனமே, எலிஷாக்கு அடுத்தது ஒரு ஊழியக்காரனாய் அசிஸ்டண்டா இருந்து அடுத்தது வரவேண்டிய ஒரு ஊழியக்காரனுடைய போஸ்ட்ல இருக்கிற ஒரு அருமையான மகன் அவிதமாக நாகமானை பின்தொடர்ந்து போகிறத பார்க்கிறோம். நீ யாரை பின்தொடர்ந்து போகிற? உலகத்திலே ஆஸ்தி உள்ளவர்களை, அந்தஸ்து உள்ளவர்களை, அழகுள்ளவர்களை, தேர்ந்தி நபர்களை, மேன்மை உள்ளவர்களை. சில பேர் பாருங்க, சில பேர் இடத்துல பேசும் பொழுது
அவங்க உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களா, ரிச் பீப்புளாக இருக்கிறாங்களா, நல்ல அவிதமாக அவங்களுடைய ஃபேமிலி ரிச்சாக இருக்குதா, அவங்களோடு கூட என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வைத்துக் கொள்வாங்க. கஷ்டப்படுங்கிறவங்கள, வேதனைப்படுகிறவங்கள அவங்களிடத்துல போய் அவிதமாக பராமரிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கவும் மாட்டாங்க. ஆகையால் இங்கே பார்க்குறோம், இவர் அவருடைய ரதத்தை அவிதமாக பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். எதை நோக்கி ஓடுகிறார் அன்பான தேவப்பிள்ளை? எதை எலிஷா வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினாரோ அதரை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது எலிஷா சொல்றாரு, நீ அந்த ரதத்தை பின்தொடர்ந்து போகும்பொழுது என் மனம் உன்னோடு பேசவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு எத்தனை உள்ளங்கள், ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரன், நம் திருச்சபையில் சேர்ந்த அருமையான ஒரு சகோதரன், அன்பான தேவப்பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, கீழ் அவருடைய வீடு இருக்கிறது. அப்ப அந்த மகன் வரவில்லை. பிறகு ஆராதனை முடிஞ்சிட்டு மறுவாரம் பார்க்கும் பொழுது, ஏன்பா போன வாரம் வரல, ஆஃபீஸ்க்கு போனீங்களான்னு கேட்டா, இல்லைம்மா நான் படுத்து கொண்டிருந்தேன். அன்பான தேவ மகனே, எத்தனை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய், எத்தனை தேவ சத்தங்களும் எனக்கு நேராய் வருகிறது, ஆனால் இங்கே தேவனுடைய ஆராதனை நடக்கும் பொழுது நீ எப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உன்னோடு பேசவில்லையா? நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உன்னோடு பேசவில்லையா? என் மனம் உன்னோடு பேசவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த மகன் பயந்து நடுங்கி போய் மறுவாரத்திலிருந்து கரெக்டாக தேவாலயத்துக்கு வர தொடங்கினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ யாரை நோக்கி ஓடுகிறார்? கியாசி சாபத்திடான காரியத்தை நோக்கி ஓடினான், சாபத்திடான காரியத்தை பின்தொடர்ந்தார். அப்போ எலிசா சொல்றார், என் மனம் அந்த ரதத்தை விட்டு இறங்கி அவன் பின்தொடரும் போது என் மனம் உன்னோடு கூட பேசவில்லை. 27வது வசனம், ஆகையால் நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மலைநிறமான குஷ்டரோகியாகி அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போன. அன்பான தேவ பிள்ளையே, எதை நோக்கி பார்க்கிற? உன்னதமானதை நோக்கி பார், உன்னதமான தேவனை நோக்கி பார். அவருடைய ஓட்டத்திலே ஓடு. உனக்கென்று ஒன்று காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனை நோக்கி உன் ஓட்டத்தை ஓட வேண்டும். உலகத்திலே அநேக காரியங்கள் நீ ஓடாததுக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி வந்து உன்னை அவிதமாக இழுக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் ஏராளம் ஏராளம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் அன்பான தேவப்பிள்ளை? இன்றைக்கு யோசித்த பாரு, இந்த மாலை வழியிலே தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். எதை நோக்கி ஓடுகிறாய்? நாகமானின் பின்னே ஓடின ஏயாசி பார்த்து எலிஷா கேட்கிறார், இது அவிதமாக நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குகிற காலமா? இனி காலம் செல்லாது. நீ அவிதமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் தேவனுக்கு பிரியமுள்ள ஓட்டமா என்று யோசித்தப்பார், தேவன் பிரியப்படுகிற ஓட்டமா என்று யோசித்தப்பார். ஓட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, எதற்காய் ஓடுகிற, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற. ஒரு நாகமான் ஓடினதனாலே அந்த சாபத்திடான காரியத்தை கண்டு அவன் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் பின்தொடரும் என்று சொல்லி அவிதமாக சொன்ன உடனே சமூகத்தை விட்டு வெளியே கடந்து போனான். வெண் குஷ்டம் அவனை பிடித்தது. அன்பான தேவ பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் வாழும். யாரும் பார்க்கலன்னு ஓடாது, தேவன் உன்னை பார்க்கிறார், தேவன் உன்னை காண்கிறார். ஆகையாலே உன் ஓட்டம் எப்படி இருக்குது? ஒரு யோசிப்பு தேவன் நோக்கி தன் ஓட்டத்தை ஓடினான். ஐயோ நான் ஓடுகிறது என்னவென்று சொல்லி தேவன் அறிவார் என்று சொல்லி பாவத்தை விட்டு ஓடினான், சாபத்தை விட்டு ஓடினான், சாபத்தை பாவத்தை தேடி கேயாசி ஓடுகிறான். ஆனால் கேயாசியோட வாழ்க்கையிலே சாபத்திடான காரியங்களை பெற்றுக்கொண்டான். உன் வாழ்க்கையிலே சாபத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறாயா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறாய்? இரண்டு காரியங்கள் தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறாரா, ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். இவா சூஸ் பண்ண வேண்டும், நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஏனென்று சொன்ன உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா? தேவன் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக ரெண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகையாலே எதை நோக்கி ஓடுகிறாய்? உன் ஓட்டம் எங்கே? உன் ஓட்டம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கடைசி எனக்கு அன்பான தேவஜனமே, 1 கொரிந்தியர் 9:24 25வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லா கீரடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. பந்தயத்துக்கு ஓடுகிறார்கள், எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓட மாட்டார்கள், ஏதோ ஒரு மனிதன் ஓடுவான். அன்பான தேவப்பிள்ளை, இரண்டு பேரை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். எலிஷா, ஓ எலிஷா அவிதமாக கேயாசி ஓடினான் நாகமானுக்கு பின்னே, ஆனா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையே, சாபத்திடான காரியத்தை பெற்றுக்கொண்டானே, அழிவுள்ள காரியத்தை பெற்றுக்கொண்டானே, அழிவில்லாத காரியத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே. யோசேப்பு ஓடினான், அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான், அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலகத்திலே நீ போய்கொண்டிருக்கிற ஓட்டத்திலே எல்லாமே உல்லாசமாக இருக்கலாம்,
சந்தோஷமாயிருக்கல, சமாதானமாயிருக்கல, கண்களிலே காண்கதெல்லாம் பயங்கரமாய் காணப்படலாம். உன் கண்களை நிச்சயினால் எல்லாவற்றும் இச்சை அடக்கமாயிருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல், அப்படி இப்படி பார்த்துக்கொண்டு ஓடுவாய் என்று சொன்னார். இச்சை அடக்கம் இல்லாதவனாய் போவாய் என்று சொன்னார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. இச்சை அடக்கமுள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஒரு யோசிப்பு வாணிபத்தில் இச்சை அடக்கமுள்ளவனாய் காணப்பட்டான். ஆகையாலே பந்திய பொருளை பெற்றுக்கொண்டான், கியாசி பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். அன்பான தேவஜனமே, கியாசிக்கு எலிஷா கூட இருக்கிறாரே கண்டி, தேவ காரியங்களை பெற்றுக்கொண்டான், தேவனை ருசித்து பார்த்திருப்பான், எல்லா அனுபவசாலி அனுபவங்கள் இருக்குது, அஸ்டண்டா இருந்தாரு. ஆனாலும் தேவனுடைய காரியங்களை ருசிக்காதபடி உலகத்தின் மேல் கண்கள் போய்விட்டது, உலகத்தின் மேல் மனம் ஓடிக்கொண்டிருந்தது, உலகத்தின் மேல் கால்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அழிந்து போகிற பொருளை நோக்கி ஓடினான், அழிவை பெற்றுக்கொண்டான். எதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறாய்? இந்த மாணவர்களில் கேட்டுக்கொள்ளுகிற அன்பான தேவப்பிள்ளையே, நன்மையானதை பெற்றுக்கொள், நன்மையானதை செலக்ட் பண். எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன் ஓட்டம் ரன் எப்படி இருக்குது? உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? பந்திய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எச்சை அடக்கமுள்ளவனாய் காணப்பட்டு ஓடு. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவாய். அழியாத கிரீடத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஆகையாலே உலகத்தை நோக்கி ஓடாதே, உலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி ஓடாதே. ஒரு பின்னை பெண் பின்னாடி ஓடாதே, ஒரு ஆண் பின்னாடி ஓடாதே. அவிதமாக பலவிதமான இச்சையான காரியங்களுக்கு ஓடாதே. உன் காலை விளக்கு, பரிசுத்தப்படுத்திக்கொள், கர்த்தரை நோக்கி ஓடு. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் எப்படி ஓட வேண்டும் என்பது நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காய் நன்றி. அப்பா, நாங்கள் பந்திய பொருளை பெற்றுக்கொள்ளவர்களாய், இச்சை அடக்கமுள்ளவர்களாய், லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாலையுடன் ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.